ஹாய், வெல்கம் டு எஸ்டின் பிளாக்ஸ். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க கார்டன் டூர். இப்போ பாருங்கள், என்னுடைய வீட்டில் செடியெலாம் நான் எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன், எப்படி இந்த கார்டன் உருவாக்கினேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். சின்ன கண்ணுதங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப மனசுக்கு இனிமையாக இருக்குது. இந்த கார்டன் வச்ச பிறகு டெய்லி ஒவ்வொரு செடியிலும் பார்த்து நான் ரசிக்காத நாள் இல்லை. இந்த ஒரு ஒரு செடியும் நான் எங்கள் ஊரில் இருக்க பக்கத்தில் கார்டன்லேயும் போய் ஒரு செடி நான் வாங்கி வச்சு, ரெண்டாவது பக்கம் பக்கத்து வீட்டில் இருக்க செடிகளும் வாங்கி வச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த செடியில் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்ட போனது மணி பிளாண்டு தாங்க. இந்த மணி பிளாண்டு வச்சா அவ்வளோ அழகாக வருங்க, ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாங்க இந்த மணி பிளாண்டை. இந்த மணி பிளாண்டை நான் 4 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோ கொடியாக அழகாக படர்ந்து போகுதுங்க. இந்த மணி பிளாண்டு நமக்கு வந்து சுத்தமான காற்றை தருன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த மணி பிளாண்டு எப்படிலாம் படர்ந்து போகுதுன்னு பாருங்கள். இந்த இங்கே பாருங்கள், இந்த தொட்டியெல்லாம் நான் மீசாவிலும் அமேசானும் ஆர்டர் பண்ணி தாங்க வாங்கினேன். விலை கம்மியாக இருக்குது நமக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் தொட்டி தொங்க விட்டதுனால வீட்டுக்கே ஒரு அழகு கிடைக்குதுங்க. இப்போ பாருங்கள், தொட்டியெல்லாம் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டிகிட்டு வரேன். இந்த பாருங்கள், ஒரு செடியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிளான்ட்டு பார்க்கவே மிக அழகாக இருக்குங்க. அப்படியே கொத்து கொத்தாக கீழே அழகாக தொங்கி வருங்க. இது கீழே என்னென்னா தாம்பரை பூ போட்டிருக்கீங்க. தாம்பரை பூவும் ஆகாய தாம்பரம் சொல்லுவாங்களே அந்த தாம்பரையும் நான் போட்டிருக்கீங்க. இது பாருங்கள், இதுக்குள்ளே நிறைய மீன்கள் போட்டு வச்சுருக்கேன், டெங்கு கொசு வராமல் இருக்கிறதாண்டி. பாருங்கள், இங்கே பாருங்கள், இது பச்சலை வீட்டில் இருக்க வேஸ்ட்டு பாவக்காய் போட்டோடனே பாவக்காய் கொடி மேலே ஏறுதுங்க. இங்கே பாருங்கள், மணி பிளாண்டையும் பாருங்கள், எல்லா கொடியும் நானும் ஒன்றாத்தேங்க ஒரு ஸ்டைலில் அழகாக பலர விட்டுருக்கேன். இந்த டேபிள் ரோஸெல்லாம் டெய்லி காலையில் 10 மணி ஆனால் அழகாக பூக்க ஆரம்பிச்சிருதுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சிகப்பு, ரெட்டும் சிகப்பும் கலந்தது பாருங்கள். இங்கே பாருங்கள், மேலே வந்து ரோஜா செடி இப்போ தாங்க ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், இங்கிட்டு வந்து பாருங்கள், இந்த செடி இன்டோர் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. நான் வெயிலி வைக்கலாம், நிழலையும் வைக்கலாம்னு சொல்கிறாங்கங்க. நம்ம செடி வாங்கின கார்டனுக்கு போவோங்க. பாருங்கள், நான் கார்டனில் போய் ஒரு செடியாக உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ பசுமையாக பார்க்கவே கண்ணுக்கு நிறச்சி அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஒரு செடியும் அவ்வளோ ஒரு அழகுங்க. வீட்டில் நீங்கள் செடி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு ரசனையும் அதிகமாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த செடியெல்லாம் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க. இந்த கார்டனை பார்க்கவே மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க. பாருங்கள், இந்த கார்டனை உங்களுக்கு ஒன்றுனா நான் சுற்றி காட்டுறேன். பாருங்கள், இந்த கார்டனில் இருக்க செடியெல்லாம் காட்டுறேன், பார்த்து நீங்கள் ரசிக்கணுங்க. தேவையான பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குங்க. மாங்காய் மரம், எல்லா மரங்களும் இருக்குங்க. இங்கே ஹைப்ரிட் செடியெலாம் இங்கே நிறைய இருக்குங்க. செம்பருத்தி, அழகழகு செம்பருத்தி கலர் கலராக இருக்குங்க. இங்கே இங்கே பாருங்கள், இது பூரா இன்டோர் பிளான்ட்டு. இன்டோர் பிளான்ட்டுக்கெலாம் நல்லா நெல் போட்டு வச்சுருக்காங்கங்க, கொடி கட்டி நெல் போட்டு வச்சுருக்காங்க. இன்டோர் பிளான்ட்டை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள், இது பூரா அவ்வளோ உள்ளே தொங்குறது இன்டோர் பிளான்ட்டு. நம்ம கீழே வைக்கிற இன்டோர் பிளான்ட்டு, தொட்டியில் வைக்கிற இன்டோர் பிளான்ட்டு எல்லாமே இருக்குங்க. இதில் இருக்க இன்டர் பிளான்ட்டு பூரா நம்ம வீட்டில் இருக்குங்க. இது பூரா உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள், அந்த பாருங்கள், அந்த ஹேங்கிங்கில் தொங்குற பிளான்ட்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான். பாருங்கள், இதான் இதுக்கு மேலே இருக்க இன்டர் பிளான்ட்டு, இது சைடில் இருக்க இன்டர் பிளான்ட்டு, கீழே நிறைய பதியம் போட்டு வச்சுருக்காங்க தொட்டிகளில் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்காண்டி. இது ஒரு மணி பிளான்ட்டுங்க. இந்த மணி பிளான்ட் வந்து ஒரு கயரில் சுற்றி விட்டால் ஒரு பஞ்சக்கயிறு மாதிரி வச்சுருக்காங்க, அதில் ஏறி ஏறி கொடி பிடிச்சி வருதுங்க இந்த மணி பிளான்ட்டு. இதெல்லாம் கலர் கலர் இலை, இங்கே பார்க்கவே சூப்பராக அழகாக இருக்குங்க. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. வெத்தலை கொடி, அப்புறம் இன்டோர் பிளான்ட்லேயே உள்ளே வீட்டுக்குள்ளேயே பூ பூக்கிற செடிகள் இதெல்லாம் நிறைய அதிகமாக இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாகவும் அற்புதமாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்ணுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. இன்டோர் பிளான்ட் வேணுங்கிறவங்களாம் இங்கே வந்து வாங்கிக்கலாங்க. இங்கே வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குங்க இன்டோர் பிளான்ட்டு. இங்கே பாருங்கள், தொட்டியிலே இருக்குங்க. நம்ம தொட்டியோடு கேட்டாலுமே தர்றாங்க. தொட்டி வந்து ஒரு தொட்டியோடு கேட்டோம்னா 300 ரூபா சொல்கிறாங்க. நம்ம வந்து அதோடய கண்டு வாங்கி வச்சுக்கிறதாங்க. ரோஸ் செடியெல்லாம் பார்க்கவே மிக அழகாக இருக்குங்க. கலர் கலர் ரோஸுங்க, சிகப்பு மஞ்சள் வெள்ளை பயங்கரமாக இருக்குங்க. ரோஸெல்லாம் பார்க்கவே நமக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. இந்த தொட்டியில் இருக்க ரோஸ் செடியெல்லாம் 100 ரூபா சொல்கிறாங்கங்க.
அந்த பாக்கெட்டில் இருக்கிற ரோஸ் செடி வந்து ஒரு செடி 40 ரூபா சொல்கிறாங்கங்க. நம்ம கொஞ்சம் வாங்கிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா அதையும் வாங்கிக்கிறாங்கங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க செடிகளை பார்க்க. கொடியில் படுற பிளான்ட்லாம் இருக்குங்க. கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா தொட்டிகள்லாம் கலர் கலராக அழகழகாக இருக்குங்க. அந்த பெரிய தொட்டி வந்து 120 ரூபா சொல்கிறாங்க, சின்ன தொட்டி 70 ரூபா சொல்கிறாங்கங்க. இந்த செடி வந்து ஒரு செடி 500 ரூபா சொல்கிறாங்க ஒரு பிளான்ட்டு. காமிச்ச செடியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.